மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் ஸ்டீக்கு எங்கிட்ட எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் தான் வச்சுருப்பேன். அது நான் ஸ்டீக்னால் எனக்காக நான் ஒரு ஸ்வெட்ஷர்ட் வாங்கினேன் இது, ஏன்னா இப்போது குளிருக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் போட்டுட்ருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, நான் வந்து பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு கோல்ஸில் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் வந்து எப்படியும் ஒரு $450-$500 இருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு நான் வாங்கினதாலே எனக்கு எல்லாமே ஒரு நான் வந்து வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். $15 வந்து கோல்ஸ் கேஷ் வேறு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கார்டு வேறு இருக்குது, கோல்ஸ் கார்டு. அதில் வாங்கினா எனக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, நல்ல டீலு. நான் ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு தான் வாங்கினேன், நான் பூட்ஸ் வாங்கினேன், ரெண்டும் ஸ்னோ பூட்ஸ் வாங்கினேன். ஏன்னா இப்போ ஸ்னோ வந்துச்சுன்னா நம்ம ஷூ போட்டுன்னு வாக் பண்ண முடியாது, போகலாம், ஆனால் வந்து ஓரளவு தான் நம்ம வந்து வாக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காலெல்லாம் உள்ளே சில்லுன்னு கோல்டு இறங்க ஆரம்பிச்சிரும், அதுக்காக நான் வந்து பூட்ஸ் வாங்கினேன். எனக்கு பார்த்தோன்னே இது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. இந்த சோல் வந்து நல்லா கிரிப்பாக நல்லா இருந்தது. யூஜிஜி ப்ராண்டில் தான் வாங்கியிருந்தேன் நான் இந்த பூட்டோட விலை பார்த்திங்கன்னா $120. ஆனால் பிளாக் ஃப்ரைடே டீலில் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா $84 தான் நான் வாங்கினேன். இந்த பூட்டுக்கு பின்னாடியே நல்லா கிரிப் இருக்குது. ஆனால் கிரிப் இருக்குது, நல்ல கிரிப் இருக்கிறதா பார்த்து நம்ம வாங்கினோம். ஏன்னா வந்து ஸ்னோ வந்த பிறகு கொஞ்ச நாளில் ஐஸ் ஆகிடும், அப்போ வந்து நம்ம நடந்தோம்னா அது மேலே வந்து வழுக்கி விட்டுரும். அதால் பின்னாடி நல்லா கிரிப் இருக்கிறதா நம்ம பார்த்து வாங்கினோம். இந்த பூட்டோட விலை பார்த்திங்கன்னா $99. அன்றைக்கி பிளாக் ஃப்ரைடே அன்றைக்கி நான் வாங்கினது வந்து $60 தான் நான் வாங்கியிருந்தேன் இது. பிளாக் ஃப்ரைடே டீல் போக எனக்கு வந்து டீல் வந்து வேறு ஒரு டீல் இருந்தது. $50 வாங்கினீங்கன்னா $15 வந்து அவங்க வந்து கேஷ்பேக் கோல்ஸ் கேஷ் கொடுக்குவாங்க. அது என்னென்னா, நம்ம ஊரில் வந்து $50 வாங்கினோம்னா $10 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கல்லே, அதை மாதிரி என்னென்னா அவங்க வந்து அதில் டேட் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த காலில் எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு, நம்ம அன்றைக்கே யூஸ் பண்ண முடியாது, ஒரு ரெண்டு நாள் கழித்து அது ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெண்டு பூட்டோட நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன், அது வந்து ஸ்வெட் ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் $50 வந்து எனக்கு பார்த்திங்கன்னா $30 கொடுத்துருந்தாங்க. அந்த மூணுத்தையும் சேர்த்து எனக்கு $45 வந்து கோல்ஸ் கேஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்காக நான் ஒரு ஸ்வெட் ஷர்ட் வாங்கினேன் இது, ஏன்னா இப்போது குளிருக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் போட்டுட்ருக்கிறதுக்கு, அதுக்காக இது நான் வாங்கினேன்.
நல்லாயிருக்கு, திக்காக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $50. அன்னைக்கு நான் பிளாக் ஃப்ரைடேல வந்து எனக்கு $30 கொடுத்தாங்க. வந்து இந்த த்ரோ பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த கலர் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி ப்ளூ அண்ட் பிளாக்ல இருக்குது. அதுக்காக சரி, ப்ளூ அண்ட் பிளாக்ல இருக்கிறதால சரி இந்த வாட்டி வேறு கலர் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த த்ரோ வந்து நான் இந்த கலரில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா $50. அன்றைக்கி எனக்கு பிளாக் ஃப்ரைடே அன்றைக்கி டீலில் வந்து $30 கிடச்சிது. இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து 7 quart தான் வாங்கியிருக்கேன் நான். இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆக்சுவலி இது நான் ஏன் வாங்கினேன், அதாவது பார்ட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம எதாவது குக் பண்ணிவிட்டு கூட அப்படியே இது அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் திருப்பியும் சூடெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து திருப்பி அங்கே வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா சமைச்சோம்னா 9 பேர் சாப்பிட்லாம், அதை மாதிரி பெருசு. இது வந்து ஸ்டோன் வேர். இது மட்டன் தான் பண்ணலான்ருக்கேன். நான் மட்டன் எல்லாம் வந்து ஸ்லோவாக குக் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா $60. ஆனால் எனக்கு வந்து $27 தான் வந்தது. $30 தான் இது நான் வாங்கினேன். அதுக்காக தான் நான் வாங்கினேன், ரொம்ப சீப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டேன். இதுவே சின்னதாக இருந்து தான் வாங்கியிருக்க மாட்டேன், பெருசாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட் மிக்சர் தான் வாங்கியிருக்கேன், ஹேமில்டன்து. இது வந்து நான் ஹேமில்டன் தான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா $14. ஆனால் அன்னைக்கு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா $7 தான் நான் வாங்கியிருந்தேன். மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டு தான். ரொம்ப நாள் ஆசை நான் வாங்கினோன்னே. நான் வாங்கியிருக்கேன் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு பார்த்திங்கன்னா 6 quart. இது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $119. ஆனால் வந்து டீலில் வந்து $59 போட்டிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஸ்டன்ட் பாட்டு சீக்கிரமாக விற்று போச்சு எல்லாருமே. ஏன்னா இதுதான் நல்ல டீலு இந்த வாட்டி பிளாக் ஃப்ரைடே அன்னைக்கு. ரெண்டு 3 மாதமாக நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கடையிலெல்லாம் நான் போய் பார்த்தேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்டீலை விட நான்ஸ்டிக் தான் நிறையா இருந்தது. அண்டு ஸ்டீல் பார்த்திங்கன்னா ரொம்ப விலையாக இருந்தது. இந்த உள்ள போல் வந்து ஸ்டீலில் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக பார்த்துட்ருந்தேன் நான். $119 விற்றுட்ருந்தாங்க. சரி, இன்னும் 2-3 மாதத்தில் வந்து பிளாக் ஃப்ரைடே வருது, நம்ம அப்பயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வெயிட் பண்ணதுக்கு நல்ல டீலு, $59. எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பரவாயில்ல நல்ல டீலுக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா போன வாட்டி எங்களுக்கு வந்து இதை விட சின்னது தான் நாங்கள் வந்து $59 வாங்கினோம், இந்த வாட்டி நல்லா பெருசாக வாங்கியிருக்கேன் நீனன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.